அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதில் அம்மா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதில் அம்மா சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பைனாப்பிள் ஜர்தா புலாவ். இது வந்து பெரும்பாலும் இஸ்லாமியர்களோட கல்யாணங்களில் பிரியாணியோடு சேர்த்து பரிமாறக்கூடிய உணவு. இதுக்கு மீட்டா ஹானா இனிப்பு சோறுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் என்ன, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி வந்து ஒரு கிளாஸ் அளவு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு கால் கப் அளவு பைனாப்பிளை வந்து நான் வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் ஒரு கிளாஸ் அரிசினா ஒரு அதே மாதிரி ஒரு கிளாஸ் அளவு வந்து சர்க்கரையும் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கு தேவையான அதுக்கும் அதிகமான சுவை வேணும்னா, இனிப்பு சுவை வேணும்னா இன்னும் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். அப்புறம் மில்க்மெய்டு வந்து நான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் நெய் எடுத்துருக்கிறேன், முந்திரி பாதாம் எடுத்துருக்கிறேன், பட்டை ஏலக்காய் லவங்கம் எடுத்துருக்கிறேன். முந்திரி பாதாம் தவிர உங்களுக்கு வேறு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சையை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து இந்த அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுக்கலாம் முதல்ல. இதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரத்தை ஏற்றி, நான் ஒரு கப்பு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறனால நான் வந்து பால் வந்து முக்கால் கிளாஸும் தண்ணி வந்து முக்கால் கிளாஸும் எடுத்துக்கிறேன். ஆக மொத்தத்தில் 1.5 கிளாஸ் தண்ணின்னு அளவு வச்சுக்கிட்டிங்கனாக்கா பால் பாதி தண்ணி பாதி அப்படின்ற கணக்கில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த அரிசியை வந்து தம் கொடுத்து தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம், வடிக்கலாம் போகிறது கிடையாது. அதனால் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலையும் தண்ணியும் கலந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம். கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதில் அரிசி சேர்க்கலாம். ஒரு மூடியை மூடி வச்சுட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த பாலும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சுவைக்காக. உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் கொதி வந்துடுச்சு. அரிசி வந்து எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். அரிசி வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து அரிசிக்கு மேலே தண்ணி நிற்குது இல்லைங்களா. இப்போது நல்லா நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு தம்மிலேயே வந்து வேக விடலாம். அப்போ நம்ம அரிசி வந்து நல்லா கரெக்டான பதத்தில் வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரிசி பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியாக நல்லா வெந்து தனித்தனியாக இருக்குது பாருங்களேன். இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட நம்ம கவலைப்பட வேண்டாம். நாம் வந்து இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து எல்லாமே நல்லா வடிஞ்சி இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் பரவாயில்ல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பைனாப்பிள் சேர்க்கறதுனால எல்லோ கலர் போடுறேன். நீங்கள் வந்து கேசரி கலர் கூட போட்டுக்கலாம். பைனாப்பிள் இல்லாமல் கூட நீங்கள் இதை செய்யலாம். இப்போ இந்த கலரை வந்து சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடுங்க. அடுத்த வந்து ஒரு கடாயில் வந்து நெய் போட்டு பாதாமும் முந்திரியும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து முழுசாகவே போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து நல்லா கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிட்டோம். மீதி உள்ள நெய்யில் வந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காய் வந்து க்ரஷ் பண்ணி போடுறேன் வாசனைக்காக.
இப்போ அதே நெய்யில் வந்து இதெல்லாம் போட்டு பொரிய விடலாம். இப்போ ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளையும் இதோடு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். இந்த நெய்லேயே வந்து இந்த பைனாப்பிளை வந்து சேர்த்து வதக்கலாம். இந்த பைனாப்பிள் துண்டங்கள் வந்து இந்த நெய்யில் வதங்கும் போது அவ்வளோ ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஃப்ரூட்டுன்றனால இந்த சூட்டிலே நல்லா வெந்துடும். நமக்கு குழைய வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது தம் கொடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சாதம் இந்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்து இந்த நெய்யோடையே நம்ம போட்டிருக்கிற ஏலக்காய், பைனாப்பிள் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டு, ஒன்று போல் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி சமமாக நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவணும், அவ்வளோதான். இந்த பைனாப்பிள் வாசனையே அவ்வளோ வந்து இதுவாக இருக்கும். அதுக்காக நாம் வந்து தனியாக எசன்ஸ் எதுவுமே சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்துருக்கறனால அதே கிளாஸில், எந்த கிளாஸில் அளந்தமோ அரிசி அதே கிளாஸில் வந்து நான் வந்து 1 கப் வந்து சுகர் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு தித்திப்பு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கூடுதலாக சேர்த்துக்கிறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவு சுகர் தான் சேர்க்குறேன். இப்போ இந்த சுகரை வந்து சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சுகர் வந்து கரையிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நாம் மூடி போட்டு இதை வந்து அப்படி கரைய விடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மூடியை எடுத்து பார்க்கலாம், சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கான்னு. நல்லா கரைஞ்சி வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து 1 கப் அளவு நான் வந்து மில்க் மெய்ட் சேர்க்குறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கோவா, அதாவது பால்கோவா இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல சுவையை கொடுக்கும். நான் வந்து மில்க் மெய்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மில்க் மெய்ட்லாம் சேர்க்கறனால தான் நான் வந்து சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டேன். இப்போ இந்த மில்க் மெய்டு, சுகரு எல்லாமே நல்லா சேர்ந்து மர்ஜ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு இதை வந்து நம்ம தம் கொடுக்குற மாதிரி லேசான தீயில் வைக்கலாம். நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், எனக்கு வந்து அது ரொம்ப சின்னதாக இருந்தனால நான் ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் தம் ஆன உடனே நல்லா எல்லாம் மர்ஜ் ஆகி நம்ம அரிசி எல்லாம் கொஞ்சம் கூட உடையாமல் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, இது போல் தான் இருக்கும். இன்னும் வந்து இது வந்து ஆறும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி, பாதாமை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் பால் இருக்குது, முந்திரி இருக்குது, ஃப்ரூட்ஸுக்கு பைனாப்பிள் இருக்குது, பாதாம் இருக்குது, நெய் இருக்குது. குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், அவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான். சுகரை தவிர வச்சு பெரியவங்களுக்கு இது வந்து சாப்பிட்லாம், ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பாருங்கள், நம்ம வந்து செஞ்ச பைனாப்பிள் ஜர்தா புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு பரிமாறலாம். யாருக்கெல்லாம் இந்த இனிப்பு உணவு பிடிக்கும்னுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு, ரிலேஷனுக்கு மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஒரு முறை இது போல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, அன்பை பரிமாறுங்க, வேறு என்ன நல்ல விஷயங்கள்லாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் செய்யுங்க, பாதுகாப்பாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வா